சரவம் பறவையாக பறந்து வந்து உக்கிரமாக மிகுந்த கோபத்தோடு இருக்கின்றார் நரசிம்மர். தன்னை யார் இகழ்ந்தாலும், தனக்கு யார் ஒரு துன்பம் இழைத்தாலும் நான் பொறுத்துக் கொள்வேன். தன்னை வழிபடும் பக்தர்களை யாரேனும் இடையூறு செய்தித்தால் அதை நான் பொறுத்துக் கொள்ள மாட்டேன் என்பதனாலே Thank you.
சுயம்புரீஸ்வரர் கோயிலோட தெப்பக்குளம் இது. இந்த தெப்பக்குளம் ரொம்ப பெருசு. இங்கேருந்து பார்த்தாலும் கும்பாபிஷேகத்தோட கோபுரம்லாம் நல்லா தெரியும். இந்த குளம் வந்து எப்போதும் யூஸ் பண்ண முடியாது, பூட்டி வச்சுருப்பாங்க, சுத்தமாக வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த தெப்பக்குளம் ஸோ சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இப்போ பார்க்கறதோட இன்னும் நீட்டாக இருக்கும். இப்போ கும்பாபிஷேகத்துக்கு அன்னதானம்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க தெப்பக்குளத்துக்குள்ளே தான், அதனால கொஞ்சம் எப்படி இருக்குது ஏன்னா இன்னும் ரொம்ப நீட்டாக இருக்கும். சுற்றி பெரிய பெரிய அந்த காலத்து மரமெல்லாம் இருக்கும். அன்னதானம் வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க, எத்தனை பேர் வந்தாலும் சாம்பார் சாதம், சக்கரை பொங்கல், தயிர் சாதம், சுண்டல், வாட்டர் பாட்டில் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. இன்னொரு இடத்துல மோர் கொடுத்துருந்தாங்க. அன்னதானம் ரொம்ப சிறப்பாக இருந்தது. கும்பாபிஷேகம் ரொம்ப மகிழ்ச்சியாக நடந்து முடிஞ்சது. மேல தலங்களோட பிரம்மாண்டமாக நடந்தது தேனுபுரீஸ்வரர் சிவன் கோயிலில் கும்பாபிஷேகம். 10 கோடி மக்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க. கூட்டமும் கியூவும் அதை மோதிச்சு சிவனோட கும்பாபிஷேகத்தை பார்க்க. நிறைய போலீஸ் வந்து க்ரௌடை கண்ட்ரோல் பண்ணி ஹெல்ப் பண்ணாங்க, அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.